500 ரூபீஸ் செலவில் அவங்க அந்த கட்டியை கரைச்சி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, குலசாமை அப்படின்னு 5 தானியங்கள். இதுக்கு பேர் வந்து செல்வ தானியங்கள்னு அவர் வந்து வச்சிருக்காரு. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நோயை வந்து தீர்த்துட்டு போறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் நிக்கிறது அடிமைத்தனம் சொல்றாரு. 100 கிராம் சாக்லேட் நம்ம இப்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல 4 கிராம் வந்து கரப்பான்பூச்சியோட உடல் பாகங்கள் வந்து இருக்கு. பால் வந்து உணவா விஷமா? ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அதிகமாயிருச்சு. என் தட்டுல என்ன இருக்கணும் அப்படின்றத நீ சொல்லாத. கரும்பு பயிரிடுறதுக்கு பதிலாக பனை அதிகமா வைக்கும் போது நமக்கு நல்லது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து 3 விதமா பிரிக்கிறாரு. பிபி, சுகரு, தைராய்டு, எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சில்வர் ஃபிஷ் சேனல். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்மளையும் நம்ம தலைமுறையையும் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புக்கோட பேர் செல்வ தானியங்கள். இந்த புக்கு எழுதுனது வந்து டாக்டர் காதர் அப்படின்றவர். இந்த புக்கை வந்து தமிழில் தொகுத்து எழுதியிருக்கவங்க திருமதி ராஜலட்சுமி சுப்பிரமணியன் அவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து ஒரு பால் அளவில் வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு. அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும். சர்ஜரி பண்ணாலும் திரும்பவும் கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க திரும்ப வரும் கட்டி அப்படின்றப்போ எதுக்கு நம்ம போகணும் சர்ஜரிக்கு அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு 500 ரூபீஸ் செலவில் அவங்க அந்த கட்டியை கரைச்சி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துலேருந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த காதர் அப்படின்ற டாக்டர் அவங்களோட செஷன்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கேள்விப்பட ஆரம்பித்து அதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து அவர்கிட்டயே வந்து செஷன்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகவும் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் எழுதின புத்தகத்தை வந்து தமிழில் நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த புக்கு. டாக்டர் காதர் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் அமெரிக்காவில் வந்து ஒரு வேலையில் ரொம்ப அதிகமான சம்பளத்தோடு நல்ல வேலையில் இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 7 வயசு குழந்தை வந்து அட்மிட் ஆகியிருந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு வயசுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணு. ஒரு 20 நாளாக வந்து அந்த பொண்ணுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக இருந்திருக்கு. இது இந்த நிகழ்ச்சி தான் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் 15 வயசு 16 வயசில் தான் வந்து குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து வயசுக்கு வருவாங்க. இங்கே வந்து 7 வயசில் இந்த குழந்தை வயசுக்கு வந்திருக்கு, அதுவும் இவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் நிறைய யோசிச்சுட்டு அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு திரும்ப வந்து மைசூருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஹோமியோபதியெல்லாம் படிக்கிறாரு, நிறைய ஹெல்த் விஷயமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. இந்த கெமிக்கல் மிக்ஸ்டு ஃபுட்டு நம்ம வந்து இப்போ ஃபர்டிலைசர்லாம் போட்டு வந்து நம்ம உணவுகள் வந்து நமக்கு பயிர் வச்சு நம்ம வர்றதுனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சிட்டு எப்படி வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவருக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களை பற்றி வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது, எவ்வளோ வந்து நோய்களை வந்து அதெல்லாம் குணமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் அந்த கிராமத்தில் அங்கேயே இருந்து இந்த சிறுதானியங்களை வச்சு எப்படி நோய்களை குணப்படுத்துறது அப்படின்றதையும் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காரு. நோய்களை வந்து குணமாக்கிக்கிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு. அதே மாதிரி வந்து இயற்கை விவசாயம், ஃபர்டிலைசர் எதுவும் போடாமல் எப்படி இயற்கையாக விவசாயம் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு நிறையா. மெயினாக இந்த 5 தானியங்கள் சொல்கிறாரு. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, குலசாமை அப்படின்னு 5 தானியங்கள். இதுக்கு பேர் வந்து செல்வ தானியங்கள்னு அவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த 5 தானியங்களை வச்சு எப்படி வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்றது, எப்படி எல்லா நோயிலிருந்தும் நம்ம வெளியில் வர்றது அப்படின்றது தான் இவரோட ஸ்டடி. இவர் வந்து இப்போ கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க நிறைய பேர் தயாராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு கிராமத்தில் அமைதியாக இருந்து கிராம மக்களுக்கு இலவசமாக வந்து செஞ்சிட்ருக்காரு அந்த மருத்துவத்தை. அதே மாதிரி நிறைய அலோபதி டாக்டர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நோயை வந்து தீர்த்துட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு 6 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அரிசி, கோதுமை, பால், வெள்ளச்சக்கரை, முட்டை, மாமிசம்
இது ஆறும் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து வரிசையாக போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம நிற்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆறையும் தவிர்க்கிற வரைக்கும் இந்த நவீன அடிமைத்தனத்திலேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறது அடிமைத்தனம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நவீன அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது இந்த ஆறையும் அவாய்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுப்பான பெற்றோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் அந்த சாக்லேட் எப்படி செய்கிறாங்க, அதில் என்னென்ன பொருள் இருக்குது, எதுவுமே நம்ம வந்து கவலைப்படுறதே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் செய்யும்போது அதில் வந்து ஒரு ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு பொருளை வந்து சேர்ப்பாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு காக்ரோச்சஸ், கரப்பான்பூச்சி வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வந்து அதை நிறைய தயாரித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அது புளிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் கரப்பான்பூச்சி வந்து நிறையா வந்து உள்ளே வருமா, அப்போது அதை தவிர்க்கவே முடியல அவங்களால. அப்போ அந்த உணவு ஆராய்ச்சி கழகமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காக்ரோச் அதில் இருக்கிறது வந்து அக்செப்டட், அது வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போது ஒரு 100 கிராம் சாக்லேட் நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 4 கிராம் வந்து கரப்பான்பூச்சியோட உடல் பாகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் வந்து முட்டை, பால், நம்ம எதாவது வேண்டான்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே, மைதா மாவு, இது எல்லாம் கலந்து தான் அந்த சாக்லேட் செய்கிறாங்க. ஆனால் அந்த சாக்லேட்டை நம்மளே வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் எவ்வளோ தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து இந்த தவறை செய்கிற நம்ம வந்து ஒரு பொறுப்பான பெற்றோரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி சாக்லேட்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ப்ரீத்திங் இஷ்யூ நிறையா வரும். நம்ம அடுத்து என்ன செய்கிறோம், முதல் தப்பு சாக்லேட்டை கொடுத்துட்றோம், அடுத்து அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் வந்து உடனே அந்த மூச்சு திணறல் இருக்கும்போது ஒரு இன்ஹேலர் கொடுப்பாங்க. அகெயின் அதுவும் வந்து என்ன அப்படின்னா ஊக்க மருந்து அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ இதை நம்ம மாற்றி மாற்றி எடுக்க நிறைய எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதனால தான் குழந்தைங்க வந்து இன்னைக்கு ரொம்ப வெயிட் ஏறுறாங்க. அப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்கிறோம், இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும்போது வந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பால் வந்து உணவா விஷமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ பாலை வந்து எந்த அனிமலுமே வந்து 2 வயசுக்கு மேலே குடிக்கிறது இல்லை, அதே மாதிரி எந்த அனிமலுமே வந்து இன்னொரு அனிமலோட மில்கை வந்து குடிக்கிறது இல்லை, மனுஷன் மட்டும்தான் இந்த தப்பை வந்து செய்கிறான். பால்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கிறோம். கேட்டால் வந்து கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாலில் வந்து கால்சியம் இருக்கா அப்படின்னு உண்மையாகவே நம்ம ஆராய்ச்சி பண்ணால், பாலை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே பாலே குடிக்க மாட்டோம். இப்போ வர்ற பால் எல்லாமே வந்து ஜெர்சி மாடுலேருந்து வர்றது, அதுவும் இல்லாமல் அந்த பால் வந்து நிறையா சுரக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் வந்து வெண்மையாக இருக்கிறதுக்கும், ஆற்றுனா நல்லா நுர வர்றதுக்காகவும் அதுக்கு வந்து யூரியா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து சேர்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த பால் வந்து ஒரு நல்ல பாலாக இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, அந்த பால் இதிலலாம் வந்து கால்சியம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஞ்ஞானிகள் கொண்டு வந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நம்ம வந்து பாலுக்கு வந்து இவ்வளோ நம்ம அடிக்ட் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நமக்கு கால்சியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எள்ளு நிறையா சேர்த்துக்கலாம், எள்ளுல வந்து நிறையா கால்சியம் இருக்குது பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களான பசி, தூக்கம், மலம் கழிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, உடலுறவு, இதெல்லாம் இயற்கையாக நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இதுக்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னா மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து விந்தணு குறைபாடு இருக்குது, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து எப்படி பிறக்கும்? ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அதிகமாயிருச்சு. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்கிறாரு, பாலும் பால் சேர்க்கப்பட்ட உணவுகளும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நிறைய அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மாமிசம் பற்றி நமக்கு புரிதல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாமிசம் சாப்பிட்றதில்ல, இதன் மூலம் வந்து பூமியை வந்து நான் புவி வெப்பமயமாதல் அப்படின்றதுலேருந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா வந்து மாட்டிறைச்சியில் முதல் இடத்தையும் ஆட்டிறைச்சியில் 2வது இடத்தையும் வந்து வகிக்குது. நம்ம எல்லாரும் வந்து நான்வெஜ் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆராய்ச்சிக்கே போக வேண்டாம். இவ்வளோ நான்வெஜ் நம்ம சாப்பிட்றோமே, இவ்வளோ மாமிசம் சாப்பிட்றோமே, அதுக்கெல்லாம்
அந்த ஆடு மாடு கோழி இதுக்கான உணவு வந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு மட்டும் யோசிச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அதுக்கான உணவு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய நிலங்களை வாங்கி அதை வந்து ஃபர்டிலைசர் போட்டு நல்லா அந்த நிலத்தை வந்து மலடாக்கி அதுக்கு தேவையான தானியங்களை ஃபுல்லாக விளைவிச்சு அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 1 கிலோ இறைச்சி வேணும்னா 7 கிலோ நமக்கு வந்து தானியங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ தானியம் உற்பத்தி ஆகி அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து போகுது, ஏன் தட்டில் என்ன இருக்கணும் அப்படின்றத நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இந்த இயற்கை இப்படி அழியிறது பற்றி ஏதாவது அக்கறை இருக்கா, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்கள 2 வருஷத்தில் வளர வேண்டிய அந்த கோழியை வந்து 2.5 மாதத்தில் வளர்த்து இறைச்சி ஆக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எலும்பு மூளை இந்த எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளஷ் வளர்கிற அளவுக்கு சதைகள் வளர்கிற அளவுக்கு வேகமாக வளர்றதில்ல, அதுக்கு இம்யூனிட்டி பவரே இருக்காது, ஏன்னா எலும்பு மஜ்ஜை இல்லாதனால. அப்போ இம்யூனிட்டி பவர் தர்றதுக்காக நிறைய வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்குற இந்த மாதிரிலாம் பண்ணி வர்ற அந்த கோழியை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் இதுலேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய மீனில் வந்து நிறைய வேஸ்ட் வருது இல்லையா, அந்த வேஸ்டெல்லாம் வந்து எடுத்து அதை வேஸ்ட் ஆகாமல் அதை கொதிக்க வச்சு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் இந்த வனஸ்பதி டால்டா அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம சாப்பிட்றோம். டால்டா இதெல்லாம் வந்து குறைந்த விலைக்கு நமக்கு கிடைக்கிறனால நம்ம அதையும் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளுடைய இந்த மாதிரி இறைச்சி தேவைகளுக்காக நம்ம வந்து காடுகளை வந்து நிறைய அழிச்சிட்டோம். இப்போ 38% இருந்த அந்த காடுகளோட எண்ணிக்கை வந்து இப்போ 11% மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி பூமியை வந்து நம்ம ரொம்ப இப்படி கெடுத்துட்டே வர்றதுனால தான் வெப்பமாயிட்டு இருக்கு பூமி. இது வந்து எர்த்துக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி, அதனால தான் ரொம்ப புவி வெப்பமயமாதல் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து கரும்பு ஏன் பயிரிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போது கரும்பு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். அது மட்டும் இல்லாமல் கரும்புலேருந்து நம்ம வெள்ளச்சக்கரை எடுக்கும்போது மொலாசஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஆல்கஹால் சாராயம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளச்சக்கரையாக நம்ம மாற்றும் போது அதுக்கு வந்து நிறைய மாடோட எலும்புகள் இதெல்லாம் வந்து சேர்த்து அப்புறம் அது பியூர் ஒயிட்டாகவும் அப்படி கிறிஸ்டல்ஸாக வெட்டாயிடாமல் இருக்கிறதுக்காக பாஸ்பாரிக் ஆசிட் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வெள்ளச்சக்கரையை தயாரிக்கிறாங்க. அந்த வெள்ளச்சக்கரையிலேருந்து தான் வந்துட்டு நமக்கு ஜாமு சாக்லேட்ஸு காம்ப்ளான் போன்விட்டா இந்த மாதிரி நம்ம குடிக்கிறோம் இல்லையா, சத்து பானங்கள் நினச்சி நம்ம குடிச்சிட்டு இருக்க எல்லாமே இதெல்லாம் வச்சு தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்போ எப்படி வந்து நல்லதாக இருக்க முடியும் நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கரும்பு பயிரிடுறதுக்கு பதிலாக பனை அதிகமாக வைக்கும்போது நமக்கு நல்லது, தண்ணியும் அதிகம் தேவையில்லை, பனைக்கு வந்து தண்ணியை சேகரித்து வச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ பனையிலேருந்து தயாரிக்கிற அந்த வெல்லம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை பற்றி சொல்கிறாரு. கச்சா எண்ணெயை தயாரிக்கும் போது அதில் வந்து மினரல் ஆயில் வந்து கிடைக்கும், அந்த மினரல் ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது கூட வந்து கோகோனட் ஃப்ளேவர் அந்த மாதிரி என்னென்ன எண்ணெய் வேணுமோ அதுக்கான ஃப்ளேவரை சேர்த்து நமக்கு வந்து எண்ணெயின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மரச்சக்கு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேக்கரி பற்றி சொல்கிறாரு. பேக்கரியில் வந்து மூலப்பொருளாக மெயினாக பயன்படுத்துகிறதே வந்து ஒயிட் சுகரு மைதா இந்த மாதிரி வனஸ்பதி நெய் இந்த மாதிரி பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போ பேக்கரியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற பொருள் வந்து நமக்கு எப்படி வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மரபணு மாற்றப்பட்ட அந்த விதைகளால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது உணவுகளால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது பாரம்பரிய விதைகள் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சு, முதல்ல நம்மளே வந்து செடிகள்லாம் வச்சு அந்த விதைகள்லேருந்து திருப்பி திருப்பி நம்ம உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். இப்போது லேப்லேயே வந்து அந்த விதைகளை வந்து நம்ம சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் வந்து தயாரித்து அதை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்கிட்ட வந்து கொடுத்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து அதை விளைவிக்க சொல்கிறாங்க. என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, பூச்சி வராது, விளைச்சல் அதிகமாக இருக்கும், பொருள் வந்து அழுகி போகாது, கெட்டு போகாது, இதெல்லாம் ரீசனாக சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி விதைகளை கொடுத்து நம்மளை வந்து விளைவிக்க வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுனால என்ன அப்படின்னா,
நம்மளோட பாரம்பரிய விதைகள் வந்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வந்து விதைகளுக்கு வந்து நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம வந்து கெஞ்சிட்டு நம்ம நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நம்மளை வந்து ஈஸியாக இதன் மூலம் நம்மளை வந்து அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் வந்து எது கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டு, பழங்கள் காய்கள் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க எந்த ஒரு வியாதியும் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் வந்து உடம்புல வியாதிகள் வர ஆரம்பிச்சுது. அதாவது பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் நம்மளை அழிக்க வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபர்டிலைசர் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு உணவுகளை வந்து தயாரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ரொம்ப வந்து வியாதிகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து காடு வேளாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் இல்லாமல் கெமிக்கல் எதுவுமே போடாமல் நிலத்தை வந்து ரொம்ப ஒரு பரிசுத்தமாக வச்சு நமக்கு தேவையான உணவை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து மூணு விதமாக பிரிக்கிறாரு. எதிர்மறை தானியங்கள், நடுநிலை தானியங்கள், நேர்மறை தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்மறையில் என்னென்ன வரும் அப்படின்னா அரிசி, கோதுமை, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதனால நமக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை, உடம்புக்கு கெட்டது தான், இதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நடுநிலை அல்லது சமநிலை அந்த தானியங்களில் வந்து ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து வரும். இதனால வந்து உடம்புக்கு எந்த கெட்டதும் இல்லை, ஆனால் வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நேர்மறை தானியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, குலசாமை அப்படின்ற இந்த அஞ்சு சொல்கிறாரு. இதை தான் அவர் வந்து செல்வ தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பயங்கர உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நோய்களையும் நம்ம வந்து விரட்டலாம். இந்த அஞ்சு செல்வ தானியங்களை பற்றி தனித்தனியாக அது எப்படி நம்ம உடம்புக்கு வந்து நன்மைகள் செய்யுது, என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது அஞ்சையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்ன வியாதியெல்லாம் இது வரைக்கும் நமக்கு வருதோ, எதெல்லாம் நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அதை அத்தனையும் க்யூர் பண்ணிடலாம். நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிபி, சுகரு, தைராய்டு, வேற என்ன பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன வியாதியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தானியத்தை நம்ம வந்து சாப்பிடணும். அதையும் வந்து இந்த புக்கில் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி அது கஷாயமாக எடுத்துக்கணும், எத்தனை நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து யாராவது கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவர் நேரடியாக வர சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான அந்த தானியத்தை சொல்லி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, இப்படி உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றுங்க, மாத்தினதுக்கு அப்புறம் சரியாகலைன்னா என்ன வந்து பாருங்க அப்படிதான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ அவற்றை நம்ம பேசும்போதே நம்மளுடைய வியாதியை வந்து நம்ம குணப்படுத்திக்க முடியும் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணி. காலையில் நம்ம யூஸ் பண்ற பொருள் என்னென்ன அப்படின்னா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இதெல்லாம் சாப்பிட்றதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு 150 கிராம் சுகர் வந்து நம்ம உடம்புக்கு கிடச்சிரும். இந்த சுகரை டிசால்வ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து 30 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லை. அப்போ அந்த எக்ஸஸ் சுகர் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லிவரில் போய் படிஞ்சிக்குது. அதே மாதிரி வந்து இன்னும் அதிகமான மதியானம் நைட் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸஸான அந்த இதெல்லாம் வந்து ஃபேட்டாக மாறி நம்ம இரத்த நாளங்களில் எப்படிலாம் வந்து போய் படிஞ்சிக்குது. அதை தான் வந்து நம்ம பிபி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செல்வ தானியங்களை சாப்பிடும்போது என்ன மேஜிக் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டைரெக்டாக போய் குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலக்கிறது கிடையாது. அது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு கலக்குது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட. இது வந்து நம்ம செல்வ தானியங்களை சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப ஃபைபர் ரிச்சு, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 வேளை மட்டும் சாப்பிட்டாலே போதும் நம்ம செல்வ தானியங்கள் எடுக்கும்போது உடம்பு வந்து ஃபுல் டே நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த செல்வ தானியங்களை வந்து எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி அரிசியாக அதை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து அந்த வில்லேஜில் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து நிறைய வேலை வாய்ப்பையும் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு மெத்தட் ஏதோ புச்சி மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான மெத்தடை, அதோட சத்துக்கள்லாம் போகாமல் அதை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு மெஷின் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க மிக்சி மாதிரி. இந்த செல்வ தானியங்களை வந்து எப்படி உணவாக்குறது, என்னென்னலாம் அதில் செய்யலாம், அதுக்கான ரெசிபீஸ் ஒரு சில ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க, எது எதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேன்சரை விரட்டும் கஷாயம்,
அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்னென்ன வியாதிகள் இருந்தால் எதெல்லாம் சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணும், எப்படி அது கஷாயமாக செஞ்சு சாப்பிடணும், இல்லை வந்து உணவாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எல்லா வியாதிக்கும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ப்பில் வந்து என்னெல்லாம் நம்ம தவறுகள் செய்கிறோம், இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக செம்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும், காம்படிஷன் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லிவ் லெட் லிவ், அதாவது நீங்களும் வாழுங்க மற்றவங்களையும் வாழ விடுங்க அப்படின்ற கான்செப்டில் காம்படிஷன் இல்லாமல் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டிப்ரெஷன் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி நம்ம காம்படிஷன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா டிப்ரெஷன்றது ஒரு விஷயமே வந்து கிடையாது. எப்போ காம்படிஷன் வருது, நான் இவங்களை விட நல்லா பண்ணணும், இதை விட நான் நல்லா பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கும் போது தான் வந்து நமக்கு டிப்ரெஷன்ற ஒன்று, எதிர்பார்ப்பில் தான் அந்த டிப்ரெஷன்றது ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு ஒரு மூணு வழிகளை சொல்லி முடிக்கிறாரு. என்ன அந்த மூணு வழிகள் அப்படின்னா, நம்மளுடைய எந்த தேவைக்காகவும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம வந்து சீரழிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஆசைகளை வந்து அதிகப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது விஷயம் வந்து, கடவுளுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும்போது நம்ம ஒரு ரொம்ப ஒரு சின்ன விஷயம், அதனால வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றியோட நம்ம வந்து இருக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு வந்து ஒரு டைமை வச்சு நம்ம வந்து நன்றி சொல்லணும். எப்பயுமே வந்து ஒரு கிராட்டிடியூட் ஃபீலோட, நன்றி உணர்ச்சியோட எல்லா விஷயத்துக்கும் அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா வாங்கி படிங்க. இன்னும் நான் இதுல சொல்லாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த புக்கு படிச்சா நீங்க வந்து செல்வ தானியங்களை வந்து எப்படி சமைக்கணும், எப்படி வந்து ஆரோக்கியமாக நம்ம உடம்ப வச்சுக்கணும், அதன் மூலம் எப்படி நம்மளோட நோய்களை நம்மளே எப்படி சரி பண்ணிக்கிறது, நமக்கு அன்றாடம் வர்ற வியாதிகளை எப்படி நம்ம அப்பப்போ நம்ம சரி பண்ணிக்கிறது, சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழ்றது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புக்கு வந்து சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.